Hi friends, this is Ibrahim R Designs. Friends, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான டிப்ஸோட உங்களோட எல்லாத்தையும் மீட் பண்ண வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆரி ப்ளவுஸ் நிறைய ப்ளவுஸ் பார்த்துருந்தீங்கன்னா கீழே எண்டில் வந்து இந்த மாதிரி பேர்ல்ஸ் வந்து தொங்குற மாதிரி, டர்சல்ஸ் தொங்குற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சிம்பிளான டிப்ஸ் தான் இது. பண்ணுறதுக்கு ஆரி நாலேஜ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு நம்பர் நைன் நீடில் இருந்தால் போதும், இந்த பேர்ல் இருந்தால் போதும். ஸோ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த டர்சல் ஒர்க்கே ஒரு மூணு விதமாக பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டைப்ஸ் எப்படி பண்ணலான்றத காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 9, சரிங்களா? ஸோ எடுத்துக்கோங்க. இதுக்கு உள் பக்கமாக ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு உள் பக்கமாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு மணி எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து சுகர் பீட் போட்டு உள்ளே போட்டுட்டு, உள்ளே போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த குட்டி மணி விட்டுட்டு குண்டு மணிக்குள்ளே திரும்பி அதே நீடில் உள்ளே விட்டுட்டிங்கன்னா இதுதான் பேசிக். ஒவ்வொரு ப்ளவுஸ் கீழே தொங்குற டர்சல்ஸ்க்கும் அடுத்து என்ன பண்ணால் வெளியிருந்து உள்ளே குத்தணும். உள்ளே குத்திட்டு திரும்பி அதே மாதிரி. இதில் நிறைய சைஸஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன சைஸ் பிடிக்குமோ பார்த்து வாங்கிட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஆரி நாலேஜ்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம இருக்கிற ப்ளவுஸில் என்ன கலர் மேட்சிங்கான பேர்ல்ஸ் இருக்கும், ஸோ மேட்சிங்கான பேர்ல்ஸ் கூட யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப ஆக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெருக்காக போடுறீங்களோ அவ்வளோ நெருக்காக நீட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறதோட ப்ளவுஸை வந்து போடும்போது தான் தெரியும் இன்னும் க்யூட்டாக அழகாக இருக்கும். இதுலேருந்து இன்னும் ஒரு 1 இன்ச் கூட போட்டால், இதே மாதிரி போட்டால் கூட இன்னும் சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் நெக்குக்கு கூட கொடுக்கலாம். ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டு பேக் நெக் இருக்கு இல்லையா, அதுலேயும் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி போட்டால் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணோன்னா உள்ளே விடணும். ஓகே, இப்போ வந்து வெளியிருந்து உள்ள குத்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். புரியுதா? இது சாரியில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். சாரியில் வரிசையாக நம்ம கீழே இந்த மாதிரி வரிசையாக தொங்க விடலாம். இதே மாதிரி டியூப்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி உள்ளே குத்தி வெளியே எடுத்துடணும். கண்டிப்பாக நீங்கள் டியூப், லாங் சைஸ் டியூப்லாம் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 மணி கவுண்ட் பண்ணி ஒரு 4 மணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி எவ்வளோ லென்த்தி டியூப்பாக இருந்தாலும் டியூப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி குண்டு மணி போட்டுக்கோங்க, கோல்டன் மணி போட்டுட்டு அதே மாதிரி அது ஃபஸ்ட்டு குட்டி மணி போட்டு லைட்டாக நகட்டிட்டு உள்ள திரும்பியும் இந்த நீடில் உள்ள அதே இடத்துல விட்டுட்டு திரும்பி 4 மணியில் விட்டுட்டு அப்புறம் வெளியிருந்து உள்ள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 3 டைப்ஸ் பார்த்துருக்குறோம். நம்ம டிஃப்ரெண்ட்டான பேர்ல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸில் பண்ணும்போது சரி, குட்டி பசங்களோட பட்டு பாவாடை கீழே தொங்க விட்டாலும் சரி, டாப்பில், ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபினிஷ் பண்ண ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக.
ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்லி ஸ்லீவுக்கு பண்ணும்போது நார்மலான ஆரி ப்ளவுஸ்க்கு மாத்திரம் இல்லை, நல்ல ஒரு பட்டு ப்ளவுஸ்க்கு கூட நம்ம எண்டில் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கோல்டன் லுக் கிளியராக கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பீடரில் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.